BJP தலைமையில் இந்த மூன்றாவது அணி அமைக்கணுன்றது தான் அவரோட விருப்பம். டெல்லி மேல் விருப்பமும் அதுவாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ரெண்டு பார்த்தா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. வெற்றி பெறனா ஐ மீன் ஒரு நல்ல பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்பு. எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலராக மாறி இருக்காரு. இது அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலாக இருக்காங்க. சவால் சங்கடமாக கிடையாது. சவால் பிஜேபி எதிர்ப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. அமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும்னா சண்டை போடுறத தவிர ஒரு வழி. அண்ட் இன்னொன்று நல்லா ப்ளே பண்ணார்னா வின் கூட பண்ணலாம். எப்படி ப்ளே பண்ணணும்னா அதிமுகன்ற கட்சியை பிஜேபியின் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு அழிக்க நினைக்குது, நான் என்னங்க பாவம் பண்ணேன்னு சிலுவை தூக்கிட்டு ரோடாக அலைஞ்சார்னா மக்கள் சிம்பத்தியாக மாதிரி ஓட்டு போடுறதுக்கும் பாசிபிள். வரத்துக்கு முன்பாக தேனி சென்றிருந்தேன். அப்போ போய் இந்த ரோசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் பார்த்தேன். க்ளீனாக மாட்டிக்காங்க. அதிமுகவோட ஊழல் பட்டியல்னு எடுத்தால் முதல்ல ஓபிஎஸோட குடும்பம் தான் மாட்டோம். ஒரு ஒரிஜினல் பில்லை காட்டல, ஏதோ பிரிண்ட் அவுட் பில்லு எக்ஸல் பில்லை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. நீங்கள் அந்த பில்லை வந்து ஒரிஜினல் பில்லுன்னு நினைக்கிறீங்களா இல்லை வேறு பில்லு எதுவும் டூப்ளிகேட்டாகவே இருந்துட்டு போட்டுங்க? அதை பற்றி எனக்கு என்ன டூப்ளிகேட்? அந்த வாட்ச் 3 லட்சம் 30 லட்சம் ஏது 1.25 கோடி வாட்ச் நீங்கள் வாங்கினதா? நீங்கள் வாங்கினதுன்னா 2021 அஃபிடவிட்டில் அது இருக்குது, குளத்தூர் அஃபிடவிட்டில் இருக்குது. விஜய்க்கு அரசியல் ஆம்பிஷன் இருக்குது. நிற்கலனாலும் எனக்கே ஒரு நாள் வராரு. சும்மா வாங்க போய் மீனவர்களை காப்பாற்றணும் நாகப்பட்டினத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணார், அண்ணா ஹசாரை கூட போய் கொடி காட்டிகிட்டு இருந்தார், சும்மா பண்ணார். ஆம்பிஷன் இருக்குது அவ்வளோதான். மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை, முட்டை வளர்ச்சி இன்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சர்மா. இன்னொரு பேசும்போது அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில் இருந்த எல்லார் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இதே மாதிரி யார் யாரெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்களோ அவங்களும் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இது அதிமுகன்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இது முன்னாடி யார் ஆட்சியில் இருந்தது? அதிமுக திமுக ரெண்டு கட்சியில காலஞ்சென்ற முதல்வர்கள் காமராஜர், பக்தவச்சலம் மற்றும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தை பற்றி அண்ணாமலை பேசுகிறார். யார் பற்றி பேசுகிறார்? அதிமுக தான். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லை, அது பேர் சொல்லாமல் சொல்கிறாரு. அது வந்து எப்படி? இதில் ஒன்றும் கம்ப சுத்திரம் ஒன்றும் இல்லையே. இதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள்லாம் ஏடிஎம்கே தான். அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது தெரியல. ஏடிஎம்கே பற்றி தான் அவர் பேசுகிறார். இல்லை, இப்போ அது அண்ணாமலை அதிமுகன்னு சொல்கிறதுல அவர் ஒரு தயக்கம் வச்சனால தானே அது சொல்லாமல் தயக்கம்லாம் ஒன்று இருக்கிறதா தெரியலங்க. தயக்கம் இல்லாமல் அவர் அண்ணாமலை அதிமுகன்னு சொல்லி தானே ப்ரெஸ் மீட்டே டிவேட் ஆகி போயிருக்கு. ஃபோக்கஸ் நேற்று திமுகவோட ஃபோக்கஸ் நிற்கிறது தான் சரி. அதனால தான் அவர் அதிமுகன்ட்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஆனால் அண்ணாமலை நேற்று பேசியதை வைத்து பார்க்கும்போது அநேகமாக 24 அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து மோடி, அமித்ஷா, ஜேபி நட்டானுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் இந்த மாதிரியான சொத்து பட்டியல் வெளியீடு, அதே மாதிரி ஊழல் பட்டியல் வெளியீடு அப்படிங்கிறது நடந்திருக்குன்னு நீங்கள் கணிக்கிறீங்களா? பிஜேபி மாதிரி ஒரு அரசியல் கட்சியின் மாநில தலைவராக இருப்பவர் தன்னிச்சையாகலாம் எந்த முடிவும் எடுக்க முடியாது. வாரத்தில் 2 நாள் அண்ணாமலை டெல்லியில் தானே இருக்கார். இவர் இஷ்டத்துக்கு போயிட்டு அவங்க பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸு, பிஜேபி ஹைகமாண்டு திமுக கூட கூட்டணி வைக்கலாம் கூட பிளான் போட்டுட்டு இருப்பாங்க. அண்ணாமலை பாட்டு போய் சொத்து பட்டியல் வெளியிட்டானா எப்படி இது நடக்கும்? சம்மதம் இல்லாமலாம் பண்ணவே மாட்டாங்க. ஜேபி நட்டாலாம் பிக்சர்லேயே கொண்டு வராதிங்க. இன்றைக்கி இந்தியாவே நடத்துபவர்கள் 2 பேர், அமித்ஷா, மோடி, அவ்வளோதான். நட்டாலாம் சும்மா ஸ்டேஜில் உட்கார்றதுக்காக வச்சுருக்காங்க. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களா? என்னங்க நீங்கள்? இல்லை, இப்போ அண்ணாமலை யார் சொல்லி இந்த விஷயங்களை வெளியிடுறாங்க? மோடி அண்ட் அமித்ஷா வந்திருக்கும். மோடி அண்ட் அமித்ஷா அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் தான் இது கண்டிப்பாக வெளியிடு. இல்லைன்னா எப்படி அண்ணாமலை இவ்வளோ நாள் கண்டினியூ ஆகுறாரு? இல்லைன்னு வச்சுக்கோ, இப்படி பேசிகிட்டு இருக்கிற ஆளை விடுவாங்களா? அமித்ஷா அதிமுக கூட கூட்டணி தொடருதுன்னு சொல்லுவாரான். இவர் அதிமுக எங்களுக்கு வேண்டியதில்லை, நான் அதிமுக மீதான ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்ட்டு இவர் பேசுகிறாராம். இதை டெல்லி அனுமதிக்குதுன்னா சம்மதம் இல்லாமல் எப்படி விடுவாங்க? இல்லை, அதுதான் இப்போ அண்மையில் அந்த அதிமுக பாஜக பிரச்சனைங்கிறது ஒன்று போயிட்டே இருந்தது. அப்போது அமித்ஷா இப்போ அண்மையில் அந்த பேட்டி அளிக்கும்போது கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணாமலை அது தொடர்பாக பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது தற்போதைக்குன்னு தான் சொல்லியிருக்காரு, தொடரணும்னு சொல்லி சொல்லலை, இன்னும் நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தருணத்தில் இது மாதிரியான கருத்துக்கள் வருது, அதாவது ஆட்சியில் இருந்த எல்லாத்தனுடைய ஊழலும் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிறது. அப்போது 2024 நீங்கள் சொன்னது மாதிரி அப்போ கூட்டணி வந்து தொடர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்படி தானே சர்மா புரிஞ்சுக்க முடியும்? இப்போ நீங்கள் அமித்ஷா அவர்கள் கடைசியாக அந்த தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணலில் இருக்கும் விஷயத்தை நாம் அப்படியே எடுத்துக்கொள்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு வாதத்துக்கு ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்கணும். அதற்கு பிறகு ஒரு வாரம் 10 நாள் கழித்து அதிமுகவில் இருக்கவங்களோட ஊழல் பட்டியலை வெளியிடுவேன்ட்டு அண்ணாமலை சொல்கிறாருன்னா அதை எப்படி நம்ம நம்புறது? இன்னொன்று, இப்போ கூட்டணியே போகிறாங்கன்னே வச்சுக்குவோம், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? கூட்டணி நேற்று அதிமுக தொண்டர்களும் அண்ணாமலை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் எப்படி கிரவுண்டில் எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகுது இந்த கூட்டணி. தலைவர்கள் நீங்கள் எல்லோரும் ஹோட்டலில் போய் பார்த்து ஏதாவது ஒரு கிரவுண்ட் பிளாஸாக ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு சாலுகள்லாம் போத்திட்டு ஹலோ However, you can't do it. 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 You அரசியல் ரீதியான ஒரு பாயிண்ட பார்க்கணும்னா இப்ப அவர் வந்து வெளியிட்டார் அப்படினா திரும்ப ஆதிமுகாவை இவர் கைப்பற்றறதுக்கான ஒரு சூழல் ஏனா இப்ப ஆமுமுக அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கார் அது அவர் ஒரு opportunity கிடைக்கும்னு நினைக்கிறாரா opportunity கிடைக்கும்னு நினைச்சு அவர் சொல்றாருன்றதை விட டிடி வித்யநகரன் இன்டெலிஜென்ட் நீங்க அவரை குறைச்சு மதிப்பிட கூடாது அவர் ஆதிமுகல இருக்கவங்களோட ஊழல் பட்டியல வெளியிடுங்க என்று சொல்வது வாருங்கள் நீங்கள் நான் சின்னம்மா எல்லாரும் சேர்ந்து ஆதிமுக திமுக இரண்டையும் விமர்சனம் செய்து மூன்றாவது அணி அமைக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் அவர் சொல்லியிருப்பார்னு நான் பார்க்கிறேன் அவர் சும்மா எல்லாம் சொல்ல மாட்டார் ஆதிமுக ஊழல் பட்டியல வெளியிடுங்க இன்னொன்னு நான் இவர் வெளியிட்டுமே தட் இஸ் a message to Annamalai I am with you ADMK சேர்த்தடின்றார் அவ்வளவுதான் இப்போ டிடிவி தினகரன் இப்படி சொல்றாரு ஆதிமுகல இருக்க கூடியவர்கள் இத எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் they are shocked நீ கூட்டணில இருந்துட்டு இருக்கோம் எங்க பட்டியல வெளியிடுவேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு they are shocked and இப்போ ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு 24 ல கூட்டணி உறுதி எல்லாம் கிடையாது தனியா போறதுனா என்ன பண்ணனும்ன்றதை நாம இப்பவே யோசிக்கணும்ன்ற எண்ணத்துக்கு ஆதிமுக தலைவர்கள் வந்து விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஷாக். தெரியுதுல நீ பிரஸ் மீட்டே திமுககாக. போற போகல எதுக்கு ஏடிஎம்கே சொஞ்சு விட்டு போற? சோ அது ரொம்ப ஆப்வியஸா தெரியுது. அவங்க they have to get ready. அதே மாதிரி நான் பார்த்த வரைக்கும் நியூஸ் ஜேல அவங்க லைவ் எடுக்கல. அண்ணாமலையினுடைய அந்த பிரஸ் மீட் வந்து லைவ் எடுக்கல. அப்படியே அப்படி பார்த்தா நம்ம புரியல நீங்க சொல்றது எல்லாமே வேலிட் பாயிண்ட். நீங்க சொல்றது எல்லாமே வேலிட் பாயிண்ட். ஏடிஎம்கே சைடுல இருந்து ரியாக்ஷன் வரல. டிடிவி ரியாக்ட் பண்றாரு. ஏடிஎம்கே இருந்து ரியாக்ஷன் வரல. அண்ட் நியூஸ் ஜேல இதை எடுக்கல. All these things are valid points. அரசியல் எப்படி புரிஞ்சிக்கிறது சர்மா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு we need to connect the dots. இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் இதெல்லாம் subsequent developments எல்லாம் வச்சு பாக்கும்போது அலைன்ஸ் டவுட்ஃபுல். அதே மாதிரி சார் இப்போ அப்ப மூன்றாவது அணி அப்படினு சொல்லி அப்போ புதுசா உருவாக போகுதா நாடாளுமன்ற தேர்தல். ஆமா அப்படி தானே இருக்கும் பிஜேபி தலைமையில் மூன்றாவது அணி. இப்போ அண்ணாமலை ஸ்டார்டிங்ல இருந்து அத தான சொல்லிட்டு வந்தார் எங்களுடைய தலைமையில வந்து ஒரு கூட்டணி அமையும் அப்படினு சொல்லி அப்ப வந்து அவர் சொன்னது இப்போ சரிவர ஆகற மாதிரி அதை உறுதிப்படுத்துவதற்காக தானே அண்ணாமலை இந்த லைன் எடுத்துட்டு இருக்காரு பிஜேபி தலைமையில இங்க மூன்றாவது அணி அமைக்கணும்ன்றது தான் அவரோட விருப்பம் டெல்லி மேலிடத்தின் விருப்பமும் அதுவாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உள்ளன என்ன பார்த்தா அவருக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல வெற்றி பெறனா ஐ மீன் ஒரு நல்ல % வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல 10% தொட்டாங்கன்னா பெரிய கட்சி தானேங்க அப்போ 2026ல அப்போ ஆதிமுக கூட கூட்டணிக்கு போகலாம் பிஜேபி இப்போ இவங்க ஏடிஎம்கே கூட நின்னுட்டு 2026ல ஆதிமுக கூட பிஜேபி கூட்டணிக்கு போறாங்கன்னு வெச்சுங்க போன வாட்டி எவ்வளவு கொடுத்தாங்க 20ல 4 தான் ஜெயிச்சிங்க 16 சீட்டை நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம் இந்த வாட்டி ஒரு 15 வாங்கிங்கன்னு ஆரம்பிப்பாங்க 10 வாங்கிங்கன்னு ஆரம்பிப்பாங்க அப்புறம் 15 அது திருப்பி அதே 20ல செட்டில் ஆகும் இல்லையா அண்ணாமலை இப்ப தனியா போட்டிட்டு பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து தனியா போட்டிட்டு 12% வாங்கிட்டாங்க ஒரு நான் சொல்றது பூரா வாதத்துக்கு 12% வாங்கிட்டு 26ல பேச்சுவார்த்தை எப்படி நடத்துவாங்க 50 கொடுங்க 12% வச்சிருக்கோம் எங்களுக்கு நீங்க கொடுக்கலனா உங்களை தோக்கடிப்போம் 50 கொடுங்க அப்படினு 40 வாங்கிக்கிட்டு 2011ல் விஜயகாந்த் 41 பெற்றது போல இவர்களும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல you control it out இல்ல அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியப்படுது மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அவர் வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுடைய சொத்து பட்டியல வெளியிட்டாரு இது மக்கள் மத்தியில ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா அது நம்ம பொறுத்து இருந்து தான் சர்மா பார்க்கணும் இன்னைக்கு தான் வெளியிட்டு இருக்காரு இது ஹவ் இதை திமுக எப்படி கையாளுது வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலை இதை எப்படி எடுத்து செல்ல போகிறா அண்ட் இன்னொன்று அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு இதோட அமைதியாயிருவான்னு நினைக்கிறீங்க ஸ்டாலின் மேலே போய் திங்கட்கிழமை சிபிஐல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா இது ஏன் அண்ணாமலை நேற்று நடத்திய பிரஸ் மீட்டே வந்து ஏஜென்சிகள் வருவதற்கான ஒரு முன்னோட்டமாக ஏன் இருக்கக்கூடாது இப்போ நான் தான் பிஜேபின்னு வச்சுங்க நான் தான் பிஜேபி தலைமை தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ரெண்டையும் டேமேஜ் பண்ணும் ரைட்டா ரெண்டையும் டேமேஜ் பண்ணால் தான் என்ன யார் ரெண்டு கட்சியும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெறுப்பில் ஒரு மூன்றாவது அணியை இவர்கள் தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அண்ணாமலை விட்டு ஃபஸ்ட்டு பிரஸ் மீட் கொடுக்குறது கொடுத்துட்டு அடுத்து வருமான வரி சிபிஐ அமலாக்கத்துறை இப்போலேருந்து ஆரம்பிங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜூன்லேருந்து ஆரம்பிங்க ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வரிசையாக ஏஜென்சிஸ் சர்ச் மாப்பிள்ளை வீட்டில் மகன் வீட்டில் சிஎம் வீட்டில் எல்லா இடத்துலையும் அவங்க இதெல்லாம் செய்ய மாட்டாங்கலாம் நினைக்காதீங்க கேஜ்ரிவால் சம்மன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இதற்கு நடுவே திமுகவிலிருந்தும் அதிமுகவிலிருந்தும் அண்ணாமலை தலைமையை ஏற்று பல தலைவர்கள் சென்று சேர்கிறார்கள் பிஜேபியில் தமிழக பிஜேபியில் சரியா இப்படியே போகுது ரைடு ரெண்டு பக்கமும் நடக்குதுன்னு வச்சுங்க ஏடிஎம்கே மேலே நடக்குது இங்கிட்ட நடக்குது இந்த நேரத்தில் மூன்றாவது அணி அமைத்து அண்ணாமலை 24 தேர்தலை சந்தித்தால் ஒரு 12% வாங்க முடியாது ஜெயலலிதாவும் கலைஞரும் உயிரோடு இருந்தப்போ விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் 9-10% வாங்கினவருங்க. 2 பேரும் உயிரோடு இருக்காங்க, மறந்துடாதீங்க. எதுக்கு போட்டாங்க? என்ன விஜயகாந்த் சிந்தனை செல்வர் சாக்ரட்டிஸா? எதுக்கு போட்டாங்க? இன்னும் இத்தனைக்கும் ஒரு பெரிய கலைஞரும் மற்றும் ஜெயலலிதா அவர்களோடு ஒப்பிடுகையில் விஜயகாந்த் ஒரு பெரிய பேச்சாளரும் கிடையாது. 10 மாதமாக 11 மாதமாக இருக்குது கட்சி ஆரம்பிச்சு இல்லையா? அவரை ஜெயிக்க வச்சாங்க, 10% கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? ஒரு மாற்று வேணும் அப்படிங்கிற. 2 பேரும் பிடிக்கல, அவ்வளோதான். ஏன் அண்ணாமலை இந்த இடத்தை எடுத்துக்கொள்ள கூடாது? இல்லை, அந்தளவுக்கு அவர் தகுதி வாய்ந்த நபராக நான் சொல்கிற பாசிபிலிட்டிஸை பாருங்கள். பிஜேபி, அமமுக, சசிகலாவை சேர்த்துக்குங்க, ஓபிஎஸ், கம்யூனிஸ்ட் இந்த இடத்துல வராதா? ஏன்னா இப்படி பேசும்போது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எனக்கு பிடிச்ச கட்சி, அவங்க கொஞ்சம் இது மாதிரி இந்த கம்யூனிஸ்ட் பிஜேபி கூட போகிறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. நீங்கள் அதை ரூல் அவுட் பண்ணுறீங்க. டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ்ஸு, பிஜேபி தலைமையில் தேமுதிக, முடிந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி, அதெல்லாம் மிரட்டி கூப்பிட்டு வந்துடுவாங்க, ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அப்புறம் இருக்கிற அந்த சின்ன சின்ன லெட்டர் பேடு கட்சிங்க, புதிய தமிழகம், ஜான் பாண்டியன், சாதாரணமாக 12% வாங்கலாங்க, சாதாரண 12% வாங்கலாம். ஏடிஎம்கே இன்டைரக்டாக தான் மோடிக்கு ஓட்டு கேட்க முடியும். அதாவது நாங்கள் தேர்தல் போகிறோம், ஏன்னா அவங்ககிட்ட பிஎம் கேண்டிடேட் கிடையாது. நான் மோடிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன், நேரடியாக பிஜேபி கூட்டணிக்கே போட்டு போகிறேன். எதுக்கு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போட்டு அதன் பிறகு மோடியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு நேரடியாக தாமரைக்கே போட்டு நான் கரத்தை வலுப்படுத்திக்கிறேன். அண்டு இந்த ஏசி சண்முகம்லாம் ஒரு கட்சி வச்சுருக்காரு, தெரியும்ல, இந்த கல்வி தந்தைகள் எல்லாம் ஒரு கட்சி வச்சுருப்பாங்க, அது பிளாக் மணி லாண்டர் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி கல்வி தந்தைகள் எல்லாம் தூக்கி இந்த அணியில் போட்டால் செலவுக்கு பஞ்சம் இருக்காது, பண்ண முடியாதா? இன்னொன்று அரசியல் எக்ஸ்பெரிமெண்ட் தானேங்க, ட்ரை பண்ணி பார்க்குறது. 2024 தேர்தல் முடிவுகள் வந்தோடனே ஏன்ப்பா அது வேஸ்ட்டுப்பா, நம்ம 12% எய்ம் பண்ணோம், 5% தான் வந்திருக்கு, இது வேணாம், திருப்பி நம்ம ஏடிஎம் கூட போய் சேர்ந்துக்கலாம், பண்ண முடியாதா? முடியுமா? முடியாதா? அவ்வளோதான். இந்த மாதிரியான சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வந்து பொதுச் செயலராக மாறியிருக்காரு. இது அவருக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழலாக இருக்காது. இந்த சவால் சங்கடம்லாம் கிடையாது, சவால். இப்போது பிஜேபி எதிர்ப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை. இப்போ பாருங்கள், அதிமுக தலைவர்களும் சொல்லியும் ஒரு ரியாக்ஷன் வருதா பாருங்கள். இறங்கி அடிக்கணும், என்ன ஊழல் பட்டியல், ஏன் நீங்கள் கூட இருந்துட்டு தேர்தலில் ஓட்டு கேட்கும்போது உங்களுக்கு தெரியலையா இதற்கு முந்தைய இருந்த ஆட்சி ஊழலா இல்லையான்றது அப்படின்னு திருப்பி 4 அடி அடிச்சிருக்கணும். அமைதியாக இருக்காங்க பாருங்கள். ஸோ 24 ஒருவேளை பிஜேபி தனியாக செல்கிறது என்றால் அப்போது அதிமுக தலைவர்கள் மீதும் சோதனைகள் வரும். ஏன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிற பெரும்பாலான வழக்குகளில் அமலாக்கத்துறை உள்ளே வந்துருச்சு, அவங்க தனியாக கைது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை கைதே பண்ணலை, அவங்க கைது பண்ணலாம். ஒரு 5-6 லீடரை பிடிச்சி உள்ளே போட்டாங்கன்னா அதை சமாளித்து கட்சி அலைவாக வச்சுருக்கிறது எடப்பாடிக்கு சவால். இன்றைக்கி கூட அண்ணன்னு பேசிகிட்டு இருக்கவங்க எல்லோரும் ஏஜென்சிஸ் வந்துச்சுன்னா இதே மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களான்னு நீங்கள் சொல்ல முடியாது. போயா நான் அண்ணாமலை தலைமையை ஏற்றுக்கிறேன், நான் ஜெயிலுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு பாதி பேர் போயிடுவாங்க. அவங்களெல்லாம் இழுத்து வைத்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நான் விசாரித்த வரையில் சொல்கிறேன், அப்படி கேஸுலாம் வந்துச்சுன்னா எடப்பாடி இறங்கி சண்டை போடுவார், இறங்கி அடிக்க ஃப்யூச்சருங்க, லைஃபே இல்லைங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் சினாரியா சொல்கிறேன், இன்றைக்கி ஏஜென்சிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, இடி சமன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஆப்ஷன் எடப்பாடிக்கு. இன்னொன்று, இவங்க தான் சரண்டராக ரெடியாக இருந்தும் கூட அவங்க தானே வேணான்றாங்க. இவங்க இல்லைங்க நாங்கள் ஒரு 8 சீட்டு தராங்க சார், நீ வேணான்றாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? வேறு வழி இல்லை, சண்டை போட்டு தான் ஆகணும். உறுதியாக எதிர்த்து நின்று நாங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்கிறோம் என்று எடப்பாடி முடிவு செய்து இந்த பிரச்சனைகளை உறுதியாக எதிர்கொண்டார் என்றால் அதிமுக என்ற கட்சி இருக்கும், அவரும் தலைவராக இருப்பார். மாறாக ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல ஐயோ ரெய்டு வருதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்தே உருள ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிமுக என்ற கட்சி இருந்த இடத்தில் 10 ஆண்டுகளில் புல்முளைத்து விடும் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அவரோட ஸ்ட்ரென்த் என்ன? அதிமுக என்ற கட்சி. அந்த கட்சியை போச்சுன்னா எடப்பாடி எதை நம்பி பொழப்பு நடத்துவார்? If you take the example of OPS, அவருக்கு இதே சிக்கல் தான் இருந்தது. எல்லாருமே அரசியலில் சம்பாதிப்பாங்க. எடப்பாடி நாமளும் நல்லா இருக்கணும், கட்சியும் நல்லா இருக்கணும்னு நினச்சார். பன்னீர்செல்வம் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சார், அவர் தனியாக நிற்கிறார். இன்றைக்கி அமைப்பு அவர் பின்னாடி இருக்குது. இந்த அமைப்பு தான் ஸ்ட்ரென்த்து. எடப்பாடி அண்ட் ஆல் அதர் ADMK லீடர்ஸ் ட்ரா தயர் பவர் ஃப்ரம் தி பார்ட்டி. அந்த பார்ட்டி போச்சுன்னா எல்லாமே போச்சுன்றது ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருந்தால் எடப்பாடி அவர்களுக்கு தெரிந்துவிடும். ஸோ கட்சி அழகாக வச்சுக்கணும். இன்றைக்கி 1-2 பேர் கட்சி மாதிரி போனாங்கன்னா போய்கிட்டோம், கட்சி எனக்கு வேணும். ஏன்னா திமுக இருக்கும் வரை அதிமுகவுக்கு உயிர் இருக்குது. திமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போனால் தான் அதிமுகவுக்கு செல்வாக்கு போகும். அது இருக்க வரைக்கும் ஓட்டு இருக்குங்க. அங்கே 2 பேர் போட்டால் இங்கே 2 பேர் பதிலுக்கு போடுவோம் ஓட்டு. ஸோ அந்த அமைப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுன்னா சண்டை போடுறத தவிர ஒரு வழி இல்லை. அண்ட் இன்னொன்று, நல்லா ப்ளே பண்ணார்னா வின் கூட பண்ணலாம். எப்படி ப்ளே பண்ணணுன்னா ADMK என்ற கட்சியை BJP-யின் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு அழிக்க நினைக்குது. நான் என்னங்க பாவம் பண்ணேன்னு சிலுவை தூக்கிட்டு ரோடு ரோடாக அலைஞ்சாருன்னா மக்கள் சிம்பத்தியா மாதிரி ஓட்டு போடுறதுக்கும் பாசிபிலிட்டி இல்லை. அதுதான் அந்த ஜூன் மாதம் அந்த நடைப்பயணம் வந்து என் மண் என் மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. அந்த மாதிரியான தருணத்தில் இன்னும் இது கூடுதல் பலம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜூன்லையா பேரணி போகிறேன்னு சொல்லியிருக்காரு, ஜூனில் பாத யாத்திரை போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி அவர் ஜூனில் பாத யாத்திரை போகிறேன்னு சொன்னார்னா மே எண்ட்லேயே எடப்பாடி பாத யாத்திரை ஆரம்பிச்சிடணும். நீ என்ன நடக்குது நான் நடக்கிறேன் அப்படின்ட்டு. அண்டு நீங்கள் சொன்ன மாதிரி அது எப்படி இன்னும் ஒரு ரெண்டு அடுத்தடுத்த பாட்டு வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அடுத்தடுத்து கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கேம்ஸ் அவர் வெளியிட்டார்னா, இன்னொன்று நேற்று வெளியிட்டது முழுக்க முழுக்கவே கடந்த காலத்தில் நடந்தது தான், புதுசு எதுவும் இல்லை. இந்த 2 வருஷம் திமுக ஆட்சியில் புதுசாக நடந்ததை எடுத்து விடுறாரு. ஸோ ட்ராக்ஷன் கிடைக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து 24-ல் 12% சாத்தியமா இல்லையான்னு பாருங்கள், வந்துடும். ஓகே, இபிஎஸ்க்கு இது ஒரு சவாலான ஒரு காலமாக பார்க்கலாம். ஓபிஎஸ்னுடைய நிலை இப்போ அவர் ஒரு மாநாடு போட போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இது மாதிரியான ஃபைல்ஸ் வருது, கடந்த கால ஆட்சியும் வெளியிடப்படும் சொல்கிறாரு. அப்போது ஓபிஎஸ் இதை எப்படி என்ஜாய் பண்ணுவாரா? ஓபிஎஸ்க்கு என்று சொந்தமாக வெறுப்புகளோ எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இதை போய் செய்யுங்கன்னு சொன்னால் போய் செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துருப்பார், அவ்வளோதான். அண்ட் முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவினரின் ஊழலை விசாரிக்க வேண்டும்னா முதல்ல இவர் தான் மாட்டுவார். எடப்பாடி பழனிசாமியாவது வாங்குறது விட்டெல்லாம் எங்கே பதுக்கி வச்சுருக்காருன்னு தெரியாது. அவர் பேரில் பெருசாக சொத்துக்கள் இல்லை. நான் ஒரு வாரத்திற்கு முன்பாக தேனி சென்றிருந்தேன். அப்போ போய் இந்த ரோசி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் பார்த்தேன். க்ளீனாக மாட்டிக்குவாங்க. அதிமுகவோட ஊழல் பட்டியல்னு எடுத்தால் முதல்ல ஓபிஎஸோட குடும்பம் தான் மாட்டோம். அதனால் அவருக்கு இதில் ஒன்றும் பெருசாக ஸ்டேக்ஸ் இல்லை. அவர் செலவுக்கு குந்தகம் விளைவிக்காமல், செலவு வைக்காமல் யார் எந்த முடிவுகளை சொன்னாலும் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும். இல்லை, இப்போ இவர் வந்து நம்ம பிஜேபியோட கொஞ்சம் சாஃப்டாக இருக்காரு, அதனால் இவரை கை வைக்க வேணாம், நம்ம இவரை ஒதுக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா? அண்ணாமலை டீம், அதாவது அண்ணாமலை டீம் ஓபிஎஸை தொடர்ந்து ஓபிஎஸ் தாங்க ட்ரம்ப் கார்டு. எடப்பாடி மிரட்டுறதுக்கு ஓபிஎஸ் வேணும். அண்டு ஓபிஎஸ் கூட வச்சுப்பாங்க, திமுகவும் வச்சுக்கும், இதுவும் வச்சுப்பாங்க. இந்த மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இல்லைன்னா கூட சமையலில் சில பொருட்கள் வாசனைக்குன்னு போடுவாங்கல்ல, இந்த ஏலக்காய் இது மாதிரி. அது மாதிரி இவர் ஓபிஎஸ் அவர்கள் போட்டால் தான் அந்த சமையல் சுவையானதாக இருக்கும். அதனால் அந்த எசென்ஷியல் இன்க்ரீடியண்ட்டாக இவர் திமுகவுக்கும் இருக்கிறார், பிஜேபிக்கும் இருக்கிறார். இவர் வச்சு தானே கேமு. எடப்பாடி எப்படி மிரட்டுவீங்க? இவர் வச்சு தான், ரெட்டலை கிடையாது, ஜாகிரதை அப்படின்ட்டு. அதனால் இவர் எல்லோருக்கும் பயன்படுவார். ஓகே சார், இதை கடந்து இப்போ அண்ணாமலை பற்றி நம்ம இந்த ஃபைல்ஸ் தொடர்பாக பேசுவதற்கு முன்பாக அவர் அந்த ரஃபேல் வாட்ச் தொடர்பாக ஒரு விஷயத்தை வந்து கிளியர் கட்டாக பில்லெல்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தோம், பில்லை வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க கூடிய தருணத்தில் இவங்க வந்து நம்பர்லாம் வந்து மாற்றி சொல்கிறாரு. 147 149 மொத்தமாக வந்து 500 வாட்சா, அதில் 147 வாட்சா 149 வாட்சா. பில்லு வந்து இவர் ஒரிஜினல் பில்லை காட்டல, ஏதோ பிரிண்ட் அவுட் பில்லு எக்ஸல் பில்லை காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி சொல்கிறாரு. நீங்கள் அந்த பில்லை வந்து ஒரிஜினல் பில்லுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேறு பில்லு எதுவும் இருக்கும்? டூப்ளிகேட்டாகவே இருந்துட்டு போட்டுமே, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. டூப்ளிகேட்டுன்னு வச்சுக்கோம். அந்த வாட்ச் 3 லட்சம் இல்லை, 30 லட்சம். அண்ணாமலை 30 லட்ச ரூபா லஞ்சமாக வாங்கிக்கிட்டு ஒருத்தருக்கு போஸ்டிங் போட்டதாக வச்சுக்கோம். என்ன தப்புன்றேன்? என்னப்பா அதனால இல்லை, அவர் பியூர் பாலிடிக்ஸ் கிளீன். அவர் 1000 உருட்டு விட்டுவார். ஏங்க அரசியல் ஏதுங்க பியூரு? இல்லை சார், இப்போது அவருடைய வீட்டு வாடகையை கட்டுறது என் ஃப்ரெண்டு, பெட்ரோல் போடுற காருக்கு பெட்ரோல் போடுறது வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக சொல்கிறாரு. என்னென்ன விஷயங்கள் யார் யாரெல்லாம் அண்ணாமலை சொல்ல வேண்டியதே இல்லைங்க. இல்லை, நான் எவ்வளோ வெளிப்படையாக இருக்கேன், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன். இதுதான் அண்ணாமலையோட கோளாறு, பலவீனம். இல்லை, ஒரு அரசியல்வாதியே இது வந்து இது ஒரு நல்ல விஷயமா மக்கள் பார்க்க மாட்டாங்களா? இது எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது பயத்தை கொடுக்காதா? அப்படித்தான் மக்கள் நினைப்பார்கள் என்று நினைத்து அண்ணாமலை பேசினார். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. எங்கள் ஐஏஎம்மில் படித்தாளுங்க இருந்தால் அண்ணாமலை இந்தியாவை முழுக்க அவரோடு சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண பேட்ச்மேட்ஸ் இருக்காங்கல்ல, இவரோட ஐஏஎம்மில் படித்தவர்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அங்கேருந்து ஒருத்தன் ஃபாரின்லேருந்து யூஎஸ்லேருந்து ஒருத்தன் வந்தான் வரும்போது, இல்லை ஃப்ரான்ஸ்லேருந்து ஒருத்தன் வந்தான் வரும்போது இந்த வாட்சை கொடுத்தானா மேட்ரு முடிஞ்சு போச்சு. எதுக்கு இவ்வளோ வழக்கம் சொல்லியிருக்காரு? என்னப்பா அண்ணாமலை 30 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தனுக்கு போஸ்டிங் போட்டுருக்காங்க. எளிதாகனு சொல்கிறேங்க, அமர் பிரசாத் ரெட்டி தான் அந்த வாட்சை வாங்கி கொடுத்தது. 30 லட்ச ரூபா பணத்துக்கு, இது 3 லட்ச ரூபாய்க்கு அந்த வாட்சை வாங்கிட்டு அமர் பிரசாத் ரெட்டிக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தாருன்ட்டு ஒரு வாதத்துக்காக வச்சுக்கோங்க. என்ன தப்புன்ற? இது ஒரு பிரச்சனையாகவே அப்போ எழுந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதில் சட்டவிரோதமாக என்று நான் கேட்கிறேன். அண்ணாமலையின் பெயரும் புகழும் பொதுமக்களிடையே வீழும். அதற்கான விலையை அவர் மக்கள் மன்றத்தில் தான் கொடுக்க வேண்டும். இதே அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இந்த வாட்ச் வாங்கினா நானே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர், நீ எப்படி இது வாங்குற அப்படின்னு. ஏன்னா அவர்களுக்கு தான் நடத்தை விதிகள் உண்டு, அவர்கள் தான் பொது ஊழியர்கள். சிஎம் பொது ஊழியரா, அண்ணாமலை பொது ஊழியரா? சிஎம் 1.25 கோடிக்கு ரிச்சர்ட் மில் வாட்ச் கட்டியிருக்காரு. ஏது அது? அதை நாங்கள் கேட்க மாட்டோம். ம், அது எப்படி நான் கேட்பேன்ல, நான் கேட்பேங்க. ஏது 1.25 கோடிக்கு வாட்ச் செய்யுது சிஎம் வாங்கினதா? சிஎம் வாங்கினதுன்னா 2021 அஃபிடவிட்டில் அது இருக்கணும், கொளத்தூர் அஃபிடவிட்டில் அது இல்லை. அப்போது சிஎமான பிறகு இவருக்கு இந்த வாட்ச் வந்திருக்கு. முதல்வரான பிறகு ஒருவருக்கு வரும் பரிசு பொருட்கள் அத்தனையும் அரசு கஜானாவில் தானே ஒப்படைக்கணும், எதுக்கு கையில் கட்டிட்டு இருக்காரு? ஒருவேளை கிஃப்டாக வந்திருந்தா? கிஃப்டாக வந்தாலும் கருவூலத்தில் ஒப்படைக்க வேண்டும், கிஃப்டாக இருந்தாலும் கருவூலத்தில் தான் ஒப்படைக்கணும், 10 பைசா எடுத்துகிட்டு போக முடியாது. இந்த பிஜேபி ஆட்சி வந்த புதிதில் அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் என்று நினைவு நிர்மலா சீதாராமன். அவர் ஒரு பெண் அரசியல்வாதி என்பதால் பட்டுப்புடவையெல்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து வாங்கிட்டு போய் கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்படியே ட்ரெஷரிக்கு அனுப்பிச்சிடுவார் தெரியுமா, அதான் ரூல். ஏன் கையில் கட்டியிருக்கார் சொல்லுங்கள்? அண்ணாமலை வாட்ச் எனக்கு ஒரு இஷ்யூவே கிடையாது சார், நான் தான் சொல்கிறேனே 30 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினார் அண்ணாமலை, வாங்கிட்டு தான் கட்சியில் போஸ்டிங் போடுறாருன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, என்னப்பா அதனால யோ இது கட்சியாக அது பாரியா போஸ்டிங்க்கு துட்டு வாங்கிட்டு தான் போஸ்டிங் போடுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் அதை நிராகரித்து விடுவார்கள். ஆனால் இப்போ இது ஒரு பிரச்சாரமாக ஊடகங்கள்லையும் திமுக காரங்களும் பேசுகிறாங்களே, என்ன அண்ணாமலைங்கிறவர் ரொம்ப வெளியே பேசுறதுக்கு ஒன்றாகவும் உள்ள வேற ஒன்றாகவும் நடக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுக காரர்கள் பேசுகிறாங்கல்ல, அப்போ இது நெகட்டிவாக தானே போய் முடியுது அண்ணாமலைக்கு? என்ன வகை என்ன ஸ்டேக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை 24 போட்டி போட கூட போகிறது இல்லை, என்ன பிரச்சனை இப்போ அவருக்கு? இல்லை அண்ணாமலை மேலே அப்போ அப்படி என்ன காண்டு இவங்களுக்குலாம்? யாருக்கு? திமுக காரங்களுக்கு. இந்த சொத்துப்பட்டியெல்லாம் அவரு தானே வெளியிட்டாரு? இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவரை தர நேர எது துருவங்களில் இருவரும் இருக்கிறார்களுங்க. அண்ணாமலைக்கு திமுக எதிர்த்து அரசியல் செய்யணும், பிஜேபி எதிர்ப்பது என்பது அட்லீஸ்ட் பேப்பர்லையாவது வச்சுருக்காங்க அவங்க, அதனால் பண்ணுறாங்க. நான் இப்போ கேட்டது நீங்கள் திருப்பி விஷயத்துக்கு வாங்க. அண்ணாமலை 30 லட்ச ரூபாய்க்கு ரஃபேல் வாட்ச் வாங்கிக்கிட்டோம், அந்த பில்லு பதிலாக எனக்கு கவலையே இல்லைங்க, எங்கேயா வாங்கி திருடுனாருன்னு கூட வச்சுங்க, இல்லை அந்த கடையில் தான் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அது பற்றி கவலை இல்லை சர்மா எனக்கு, அதை பற்றி ஐம் லீஸ்ட் பாதர்ட். சிம்சன் கடையில் போய் இவர் திருடுனதாகவே வச்சுக்கோமே, ஐம் லீஸ் பாதர்ட். ஹூ இஸ் அண்ணாமலை? ஒரு கட்சி தலைவர் அவ்வளோதானே. நாளைக்கு அவர் சோசியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணிக்கலாம், தேர்தலில் அவர் போட்டி போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி வாட்ச் வாங்கின ஆள் அப்படின்ட்டு அன்றைக்கி விமர்சனம் பண்ணிக்கலாம். பொது ஊழியரா? பொது ஊழியர் யார் இதில்? சிஎம். ஏது அவருக்கு ரிச்சர்ட் மில் வாட்ச் ஏது? அதுதாங்க இன்றைக்கி விவாதிக்கப்படணும். அண்ணாமலை என்ன வாட்ச் வச்சுருக்காரு, என்ன பேனா யூஸ் பண்ணுறான்றது விவாதம் கிடையாது. இல்லை இப்போ விவாத பொருள் அதுதானே மாறி இருக்குது, ஊடகங்கள் இல்லை ஊடகங்களே அதை பற்றி தானே பேசுகிறாங்க, யூடியூப் சேனலாக இருக்கட்டும் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் எல்லாம் அதை தானே பேசுகிறாங்க. 95% ஊடகங்கள் திமுக கிட்ட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதை தான் பேசுவாங்க. இல்லை திமுக ஆட்சியில் மட்டுமா? அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் இதே மாதிரி தான் நடந்திருக்கும். இல்லை இல்லை அதிமுக ஆட்சியில் பெரிய அளவுக்கு அவர்களால் பத்திரிகைகளை கட்டுப்பாட்டில் வைக்க முடியவில்லை, இந்த ஆட்சியில் தான் முழுக்க முழுக்க வச்சுருக்காங்க. நேற்று அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டை லைவ் பண்ணது எத்தனை சேனலு? 2 நிமிஷம் போட்டாங்க, 3 நிமிஷம் போட்டாங்க, கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, நியூஸ் டேயில் கூட போடல. ஆர்எஸ் பாரதியோட ப்ரெஸ் மீட்டை எல்லோரும் எல்லா சேனலும் சேட்டலைட் சேனலும் லைவ் பண்ணாங்க பார்த்தீங்களா? என்ன ஒரு சொல்லின் செல்வர், அவர் பேச கூட தெரியாது ஒழுங்காக அந்த அளவுக்கு. ஆர்எஸ் பாரதிக்கு இவங்க கட்சி திமுக கட்சி எப்படி சீரழிஞ்சு போயிருக்கு பாரு, பக்கத்திலே என்ஆர் இளங்கவும் வில்சனும் இருக்காங்க, அவங்கள பேச விடாமல் இவர் மூத்த அரசியல்வாதின்னு இவரை பேச விட ஒளறி கொற்றார் இருந்தால் பார்த்தீங்களா? அண்ணாமலை மீது வழக்கு போடுவோன்னா அவங்க முதல்வர் மேலேயே வழக்கு வரப்போகுது. சிம்பிளாக யோசிக்கணும் சர்மா, பிஜேபின்றது ஒரு நேஷனல் பார்ட்டி, 10 வருஷமாக அந்த கட்சியை வீழ்த்தவே முடியாமல் எல்லா கட்சியும் போராடிட்டு இருக்கு ரைட்டா? தேர்தலில் ஜெயிக்கிறத விட பிஜேபிக்கு வாழ்க்கையில் வேறு லட்சியமே கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? பஞ்சாயத்து எலெக்ஷன்லேருந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வரைக்கும் அவங்க தான் ஜெயிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்படி ஒரு ப்ரெஸ் மீட்டை தமாஷ்காகவா நடத்துவாங்க? பைத்தியமாவீங்க. 6 மாதமாக இதுக்கு பிளான் பண்ணுறாங்க, அது தெரியும்ல அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்போ வந்துச்சு. 6 மாதம் பிளான் பண்ணி அண்ணாமலை வச்சு ஒரு ஜோக் அடிக்கிறதுக்காக பிஜேபி மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டி ப்ரெஸ் மீட் கண்டக்ட் பண்ணோம் சொல்லுங்கள். இல்லை திமுக இன்னும் பெட்டராக கையாண்டுருக்கணுமா அண்ணாமலையை? திமுகவுக்கு பிரச்சனையோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரியலங்க. கிட்ட சில அதிகாரிகள் திமுக தலைவர்கள் பேசுனாங்க, நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டேன். சிக்கலாக போகுது, சிஎம்க்கு சிக்கல், குடும்பத்துக்கே சிக்கல். நீங்கள் இதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த விளையாட்டு கிடையாது, உங்களுக்கு பஞ்சாயத்தாக போகுதுன்னு சொல்லிட்டேன். இது ஆல்ரெடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்க கேட்கல. ஏற்கனவே சொல்லி இவங்க என்ன எதங்க கேட்டிருக்காங்க? கேட்டாங்க கவர்மெண்ட் உருப்பிடும்ல, உருப்பிடாது, விளங்காமல் முட்டு சந்துக்கு போட்டு இந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் அழிஞ்சு நாசமாக போனால் துளியும் எனக்கு அதில் வருத்தம் இல்லை, பட் இது சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், யூஆர் மேக்கிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டேன். முதல் ஒரு 200 கோடி லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சிபிஐ டைரக்டரை சந்தித்து புகார் அளித்தால் ஒரு விசாரணை நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா? நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா? பொய் கேஸுன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது இதில் தெர் இஸ் எவிடன்ஸ், பொய் கேஸுன்னு வச்சுக்கோங்க, விசாரிப்பாங்களா விசாரிக்க மாட்டாங்களா? அடுத்து அமலாக்கத்துறை உள்ள வருமா? தொல்லையா கவர்மெண்ட்டுக்கு? என்ன இவங்க நடத்துகிற விசாரணையெல்லாம் சட்டபூர்வமான விசாரணையா? பா சிதம்பரம் 9,60,000 இருந்தாலும் 25 வருஷமாக சீனியர் கவுன்சில் இருந்தார், போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மிலாடுனார்னா 10 லட்சம் இருக்குது, ஒரு நாளைக்கு 10 மிலாடுனா ஒரு கோடி. அவர் இன்னொன்று, பா சிதம்பரம் தன்னோட கெரியரில் ஏழைகளுக்காக ஒரு நாள் கூட வாதாடியதில்லை. ஒரே ஒரு முறை ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்த போது அரசு ஊழியர்களுக்காக ஒரே ஒரு முறை வாதாடினார், மீது எல்லாமே ஒரு கார்பரேட்டு. 10 லட்ச ரூபா யாராவது டேக்ஸ் டிடெக்ட் பண்ணி லஞ்சம் வாங்குவாங்களா? அதுவும் எப்படி அந்த 9,60,000 ரூபா ஆஃப்டர் டிடிஎஸ் டிடிஎஸ் பண்ணு அதுவும் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஒரு ஆள் டிடிஎஸ் பிடிச்சிட்டு லஞ்சம் வாங்குவாரா? 100 நாள் ஜெயிலில் வச்சாங்களா இல்லையா? அவர் இன்றைக்கி வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடுங்க, ட்ரையல் நடக்கலை. பண்ண முடிஞ்சா முடியலையா? இத்தனைக்கும் இருந்தாலும் ராஜா ஃபேமிலி தெரியும் உங்களுக்கு, எவ்வளோ பணக்காரன்னு தெரியும், 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குவாங்க. ஆனால் சிதம்பரத்தை கைது செய்ததற்கு அது ஒன்று தானே பேசு, வேறு எவிடன்ஸ் இல்லையா அவருக்கு எதிராக? 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினா 100 நாள் ஒரு ஜெயில் வைக்கலையா? இந்த ஆல்ஸ்ட்ராம் என்ற நிறுவனம் 2014ஆம் ஆண்டு இந்தோனேஷியா, டெல்லி, பஹாமாஸ் போன்ற பல்வேறு நாடுகளில் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தது உண்மை என்று ஒப்புக்கொண்டு 772 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அமெரிக்க அரசுக்கு ஆல்ஸ்ட்ராம் நிறுவனம் லஞ்சமாக கொடுத்துள்ளது. அதன் ஒரு பகுதிதான் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட 200 கோடி என்று அண்ணாமலை குற்றம் சாட்டுகிறார். அண்ட் அந்த ஆல்ஸ்ட்ராம் கில்ட்டி ப்ளீட் பண்ணி $772 மில்லியன் செலுத்தியது உண்மை, இட் இஸ் பப்ளிக் ரெக்கார்ட். இதில் சிபிஐ எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள், சிக்கல் தானே. அப்புறம் ஆர்எஸ் பாரதி சிரிச்சார் பார்த்தீங்களா, சிக்கல் சர்மா அது. ஓகே, இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு புறம் இருந்தாலும் டிஃபர்மேஷன் கேஸ் வந்து அண்ணாமலைக்கு தமிழ்நாடு முழுக்க போடப்படும். அதாவது இங்கே யார் மாரிலாம் குற்றச்சாட்டு வச்சுருக்காரோ அவங்களாம் டிஃபர்மேஷன் போடுவாருங்க. இவங்க எங்கே நடைபயணம் போகிறது பூரா இவங்க ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கணும், அங்கே ஆஜராகணும். பண்ண சொல்லுங்க. ஒரு கேஸ் போட மாட்டாங்க, பார்க்கலாமா? அப்படிங்கிறீங்களா? பார்க்கலாம், போட மாட்டாங்க. கேஸ் போட்டால் என்னென்ன சிக்கல் வரும்ன்றது தெரியும் உங்களுக்கு. ஒரு விஷயம் மட்டும் இண்டிகேட் பண்ணுறேன், நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசி அத்தனைக்கும் அண்ணாமலையிடம் ஆவணங்கள் இருக்கின்றன, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் மீண்டும் பிஜேபி ஒரு நேஷனல் பார்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, RAW இருக்குது, உலகம் முழுக்க தொடர்புகள் இருக்கின்றன, அதிகாரிகள் இருக்காங்க, எல்லாத்தையும் விட RSS இருக்குங்க. அவன் நினச்சா எடுக்க முடியாது. திமுக என்ன அப்படியே அந்த காலத்தில் காமராஜர் கதை சட்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி நேர்மையான அரசியல் கட்சியாது? மடியில் கணம் இருக்கா இல்லையா? பயந்து தான் ஆகணும். ஓகே, நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இறுதியாக நான் கேட்க விரும்புகிறது, இந்த விஜய் வந்து அம்பேத்கரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. விஜய் மக்கள் மன்றம் சார்பாக நேற்று வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடப்பட்டது, அவருக்கு போய் மாலை அணிவிக்கிற விஷயங்கள்லாம், இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு விஷயம் ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கேன், நான் சிம்பிளாக சொல்கிறேன். விஜய்க்கு அரசியல் ஆம்பிஷன் இருக்குது, இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கே ஒரு நாள் வராரு, அதில் சந்தேகம். அவருக்கு சீரியஸாகவே அரசியல் ஆம்பிஷன் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய 2 பெரிய ஸ்டாரையும் கம்பேர் பண்ணுவோமே, அவர் அஜித் எதுலையும் பட்டுக்கிறது இல்லை. என்னவாச்சும் உனக்கு வந்தியா, சினிமா பார்த்தியா, துட்டு கொடுத்துட்டு டிக்கெட் வாங்கினியா, சினிமா பார்த்தியா, பாப்கார்ன் தினியா, கிளம்பி போயினேரு, நான் துட்டு வாங்கிட்டு நடிக்கிறேன், நீ துட்டை கொடுத்து சினிமா பார்க்குறியா, அதோடு போ அப்படின்ட்டு அவர் தெளிவாக இருக்கிறார். பட் விஜய் ஃபேன் அசோசியேஷன்லாம் நர்ச்சர் பண்ணுறாரு. தனது சொந்த தந்தை தனது ரசிகர் மன்றத்தின் பேரில் கட்சி ஏதோ ஆரம்பித்த போது தந்தைக்கு எதிராக நீதிமன்றத்தில், உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் விஜய். அண்ட் ரெகுலராக ஃபேன்ஸ் ஆஃபீஸ் பேரர்ஸை மீட் பண்ணுறாரு. அண்டு ரொம்ப கான்ஷியஸாகவே பொலிட்டிக்கல் பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் தனது திரைப்படங்களில் வருவது போல் பார்த்துக்கொள்கிறார். உள்ளாட்சி தேர்தலில் தனது மன்றத்தினர் போட்டியிடுவதை அவர் ஊக்குவிக்கிறார். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்குது. அதோட ஒரு பகுதியாக தான் இதை பார்க்கணும். இல்லைன்னு சும்மா வாங்க போய் மீனவர்களை காப்பாற்றணும், நாகப்பட்டினத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணார், அண்ணா சாரை கூட போய் கொடி காட்டிகிட்டு இருந்தார், சும்மா பண்ணார். ஆம்பிஷன் இருக்குது, அவ்வளோதான். இல்லை, ஆம்பிஷன் இருக்குது, பட் எப்போ வரணும் அப்படிங்கிறதுல தான் அவருக்கு ஒரு சில தயக்கங்கள் இருக்கும். அது மற்ற நடிகர்கள் செய்த தவறை விஜய் செய்கிறாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பெரும்பாலான நடிகர்களுக்கு என்னென்னா, இந்த ரஜினி கமல் எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், திரைத்துறையில் தங்களுக்கு செல்வாக்கு இருக்கும் வரை மேக்ஸிமம் நடிக்க வேண்டியது. அப்பா எப்போ பார்த்தாலும் நடிச்சிட்டு உயிரை எடுக்கிறான், படத்தை பார்க்க முடியலன்ட்டு மக்கள் வெறுக்கும் நேரத்தில் தமிழக மக்களுக்கு என்னை விட்டால் வேறு ஆள் கிடையாதுன்னு கட்சி அரசியல் இறங்குறது. அந்த மாதிரிலாம் இறங்கினா நம்ம மக்கள்லாம் ஒன்றும் அவ்வளோ முட்டாளுங்க கிடையாது. நீ நல்லா சம்பாரிச்சுப்ப, ஒரு படத்துக்கு 110-120 கோடி பணம் சம்பளம் வாங்கிப்ப, படம் ஓடலனோன்னா இங்கே வரியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நிராகரித்து விடுவார்கள். கெரியர் பீக்கில் இருந்துச்சுன்னா பீக்கில் இருக்கும்போதே வரணும் அரசியலுக்கு. நான் அதை தியாகம் பண்ணிட்டு இங்கே வர்றேன், எனக்கு அதுவும் வேணும் இதுவும் வேணும்னு ரஜினி கமல் மாதிரி பண்ணாங்கன்னா தூக்கி மூட்டை கட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அதை எப்படி பண்ணுறான்றதை நம்ம பொறுத்துருந்தோம். இல்லை, இப்போ அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த விஜய் மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய மக்களை வந்து அரசியல்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ அம்பேத்கர் வேறு அதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இப்போ அம்பேத்கர் இஸ் அ பொலிட்டிக்கல் சிம்பிள், அதில் ஒன்றும் சந்தேகம் வேணும் அவங்களுக்கு. ஸோ அந்த டேட்டு ஏப்ரல் 14 அம்பேத்கர் பிறந்த நாள் என்று அதுக்கு போய் மரியாதை செய்யுங்க அப்படின்றது இதெல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், அதில் ஒன்றும் சந்தேகம் வேணும். இல்லை, அதான் இப்போது அந்த தேர்தலில் நிற்க வைக்கிறதா இருக்கட்டும், அதேமாதிரி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கிறது, அதேமாதிரி படங்களில் வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல. அப்போது வந்து அது 2026ல் அவருக்கு வி கே நாட் ஃபிக்ஸ் அ டைம் ஃப்ரேம் ஃபார் விஜய், அவர் தான் முடிவு பண்ணும். 2026ன்னு வச்சுக்கிட்டா கூட டைம் இஸ் வெரி ஷார்ட்டுங்க. எல்லாத்தையும் விட ஃபண்டு வேணுமா, பணம் வேணுமா, என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு பணம் வேணுமா? எங்கே போவார் பணத்துக்கு? இல்லை அது பாஜகவோட ட்ராவல் பண்ணுவாரா? ஏன்னா மோடி ஏங்க நிறைய பேர் இப்படி தாங்க தப்பு தப்பான நினச்சிங்க. 10 பைசா கொடுக்க மாட்டானுங்க. பிஜேபி இருக்கிறத வேணால் பிடுங்குவாங்க, கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அதை நம்பி எப்படி இறங்குவீங்க? பிஜேபி கொடுக்குறதா ப்ராமிஸ் பண்ணாலும் டெலிவர் பண்ணணும்ல. அண்ட் அப்படியே நீங்கள் சொல்கிறதையும் ஒரு வாதத்துக்காக ஏற்றுக்கொண்டாலும் கூட ஒர்க் அவுட் பண்ணணும்ல. அதை அது பேசணும், செவரல் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் நடக்கணும். அதெல்லாம் நடந்ததுக்கான இண்டிகேஷன் இல்லை. ஹி ஹேஸ் இஸ் ஓன் மைண்ட், ஹில் கம் அட் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சர்மா. பெண்களுக்கு ஏற்படும் ஒழுங்கற்ற மாதவிடாய், சினைப்பை, முட்டை வளர்ச்சி இன்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.